இன்றைக்கு ஏன் இந்த கூட்டம் இந்த சுட்டரிக்கும் வெயிலிலே தன்னை வருத்திக் கொண்டு பட்டினியாக கிடக்க வேண்டும் என்பது இந்த சமூகத்தின் சாபக்கேடா அல்லது இந்த இனத்திற்கு வந்த தலைவிதியா? நாங்கள் எல்லாம் சுத்த வீரன் நேதாஜியை பின்பற்றக்கூடியவர்கள். நேதாஜி சொல்லியிருக்கிறார், எங்கேயும் போகாத, யார் காலை விழுந்தாத, காலை விரிக்காத, கப்பைய புறக்காத, உண்ணாவிருக்காத, அடி முடிங்க, அடி இல்ல அடி வாங்கு. அப்பேற்பட்ட கொள்கையை கொண்ட இந்த இனம் இன்றைக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது என்றால் ஒரே காரணம்தான், இந்த தேசத்திற்காக எவனெல்லாம் ரத்தம் சிந்தி இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் விட ஆயிரம் மடங்கு எங்களுடைய முன்னோர்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். இந்த தேசம் எங்களுடைய தேசம், இந்த தேசத்திற்கான விடுதலை நாங்கள் பெற்று தந்தது. இந்திய இறையாண்மையை பாதுகாப்பதிலே காவல்துறைக்கு இருக்கதை விட கூடுதல் பங்கு எங்களுக்கு இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். இன்றைக்கும் பாலாய் போன இந்த சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் மக்கள் மன்றத்திலே போராடி கொண்டிருக்கிறோம். ஆனா அரசாங்கம் பார்க்கிறது நம்ம ஏளனமா, அரசாங்கம் ரொம்ப ஏளனமா பார்க்கக்கூடியது. ஆனா இதே ஒரு சமூகத்துல, மாற்று சமூகத்தில் ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா வீடு தேடி தாசில்தார் போறாரு, வீடு தேடி ஆரை போறாரு, வீடு தேடி கலெக்டர் போறாரு. ஏப்பா கல்வியில இடஒதுக்கீடு கொடுத்தீங்க, படிக்க முடியாதவங்க படிச்சுட்டு போறான்னு சொன்னோம். ஐயா கஞ்சிக்கு வழியில பொருளாதாரம் கொடுங்கன்னு கேட்டீங்க, கூழ் குடிக்கிற நாய் கொஞ்சம் கஞ்சியை குடிச்சுட்டு போறான்னு விட்டான். அடுத்து வந்து என்ன கேக்குறேன், ஐயா இந்த வேலையிலையும் ஒரு இடஒதுக்கீடு கொடுங்க. என்னடா இல்ல நாரா இல்ல சுடுகாரா? ஒரு முறை இந்த எல்லாரும் மகாத்மான்னு சொல்ற காந்தி சொன்னாராம், ஹரிஜன்கள் எல்லாம் அவர்கள் தெய்வ குழந்தைகள் சொல்லி. சத்தியமாக சொல்கிறேன், அந்த பித்தலாட்டம் செய்த வேலைதான் இன்றைக்கு வரைக்கும் அவர்களை தெய்வ குழந்தையாக தாளாட்டுது. ஏண்டா மண்டை உடஞ்சா வர்றது சிவப்புறத்தம், ஒண்ணு ஏ பாசிட்டிவ் இல்ல பி பாசிட்டிவ் இல்ல ஓ பாசிட்டிவ், அதுல எங்க இருந்து ஒரு பிசிஆர் பாசிட்டிவ், எங்க இருந்து ஒரு பிசிஆர் பாசிட்டிவ்? அப்படி ஒரு சட்ட பாதுகாப்பு, அது உடனே ரைட்டு பிசிஆர் போட்டுறீங்கப்பா வழக்கு, பிசிஆர் போட்டுறீங்க வழக்குகளை சந்திப்போம், ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. ஆனால் பிசிஆர் போட்டோம்னா அவருக்கு 25,000 ஓவா கொடுக்கணும் கவர்மெண்ட். எவ்வளோ ஓவா? 25,000 ஓவா. எதுக்குன்னா அவர் வந்து சாதியை சொல்லி வந்துட்டாங்களா, அவர் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாப்லையா, அப்படியே மல்லாக படுத்துக்குவாப்லையா, அவருக்கு குடிக்கிறதுக்கு கஞ்சி தண்ணி அப்புறம் சுண்ணாம்பு வாங்குற காசு எல்லாம் அந்த கவர்மெண்ட் கொடுக்கணுமா? என்னையா ஒரு ஜனநாயக நாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் போல் அனைவரும் சமம் என்பது உண்மையானால் சட்டத்தின் நடவடிக்கை எடுக்கணும். ஒருத்த கொலை பண்றாப்பா, ஒரு கொலை நடந்திருது, பிற்படுத்தப்பட்ட சமூகம் இது கொலை நடந்துச்சுன்னா இந்த பக்கமும் கொலை வழக்கு, இந்த பக்கமும் கொலை வழக்கு. ஒரு தாத்தப்பட்டவன் வந்து கொலை ஆகிட்டான் அப்படின்னா கொலை வழக்கு பிளஸ் வந்து பிசிஆர். செத்து போனவன் வந்தா எப்படிரா என் காதல கேட்கும், அப்புறம் எப்படிரா பிசிஆர் போறீங்க? எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இருந்த காலம் முடிந்து விட்டது. இன்றைக்கு மோடியின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான பாதுகாப்பு விதிகளை உருவாக்கி இருக்கிறது. எங்களுடைய நிறுவன தலைவர்கள் அதை பற்றி விரிவாக உங்களிடத்தில் எடுத்துரைப்பார்கள். இறுதியாக உன்னை சொல்லிக்கிறேன், எங்கள் அன்பு தம்பி ரம்பு அவர்களுடைய மரணத்திற்கு 2 லட்சம் ரூபா கொடுத்தீங்க. இந்த விவேக் நாயகர் ஒரு படத்துல மைனர் குச்சின் இருப்பாப்ல, அட்வான்ஸ் கட்டிட்டு ரேப் பண்ணாப்ல, எத்தனை லட்சங்கள் வேண்டும், நாங்கள் கட்டிவிட்டு கொலை செய்யலாமா?